Hi everybody, wish you happy new year. Iyo, adukulla new year vandicha. 2016 povudhenu sila perukku varutham, 2017 varudhenu sila perukku sandosham. Ippadi sandoshamum dukkamum kalandirundhaane vaalkai. Ippa coffee na paalu sakkara decaction idala correct ah kalandirukkanumla. இப்போ வந்து வாழ்க்கைனா மேடு பள்ளம் இதெல்லாம் இருந்து தானே ஆகும். இப்போ சரக்கு எடுத்தாலே வாட்டரோ சோடாவோ கரெக்டாக. இப்போ 2016 எப்படி போச்சுன்னு சில பேர் நம்ம கேட்டோம். நான் சொல்கிறாங்க தெரியுமா, 2016 நல்ல கம்பெனியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன் சார், முடியல. 2016 கல்யாணம் முடிக்கணும்னு நினச்சேன் பாஸ் எப்படியாவது லோனை வாங்கி ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நினச்சேன். ரசி தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும்னு நினச்சது முடியல. 2016 எப்படியாவது ஆன் சைட் போகணும்னு நினச்சேன் சார், அதான் வெளிநாடு முடிவே இல்லை சார். கார் வாங்கணும்னு நினச்சவங்க, பைக் வாங்கணும்னு நினச்சவங்க, தனியாக கடை ஆரம்பிக்கணும்னு நினச்சவங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சவங்க, இவங்க எல்லாருமே தான் பஸ்ஸை மிஸ் பண்ண மாதிரி தசு புஸ்ஸுன்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அது நடக்கலாம், இது நடக்கலாம், அது சரியில்லை, இது சரியில்லை, புலம்புறாங்க. ஏன் புலம்புறீங்க? புலம்பாதீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, 2017 வருஷம் இதெல்லாம் நடக்கும். என்ன பாஸ் அது ப்ரோக்ராம்லாம் விட்டு ஜோசியை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? திங்க் பாசிட்டிவ். உங்கள் ரத்தத்தில் பிளட் குரூப் வேணால் நெகட்டிவாக இருக்கலாம், ஆனால் உங்கள் எண்ணம், உங்கள் திங்கிங் பாசிட்டிவாக இருக்கணும். அதான் பெரியவங்க சொல்கிறாங்க. அதாவது வீடு கட்டுவேனா, கல்யாணம் கட்டுவேனா, புதுசாக நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்லாம் நினைக்கிறது வந்து ஒரு கிடைக்குமா நடக்குமா நினச்சா நெகட்டிவ், கிடைக்கும் நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக நினைங்க. இந்த 2017 வருஷத்தில் எல்லாமே நான் பாசிட்டிவாக தான் நினைப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுங்க. சபதம் எடுக்கணும்னு ஞாபகம் வருது, புது வருஷம் வரும்போதே அது இதுன்னு ஒரு சில சபதம் ரெசல்யூஷன் எடுப்பாங்க. அப்படிப்பட்ட சபதம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, 31st உங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடும். December 31st நைட்லேருந்து நான் தம் அடிக்க மாட்டேன், சரக்கும் அடிக்க மாட்டேன். வேணுமா இந்த மாதிரி தான் சரக்கு அடிக்க மாட்டேன், ஒன்லி பீர். ஏன்டி என்னை லவ் பண்ணல? நீனா அவ்வளோ பெரிய அழகியா, அவளுக்கு என்ன கொடுத்து வைக்கல அவ்வளோதான். 1st அப்புறம் உன்னை நினச்சி கூட பார்க்க மாட்டேன், அவ்வளோ டோட்டலாக மறந்துடுவேன் சார். 1st வாக்கிங் போகிறோம், ஜாகிங் போகிறோம், ஜிம்முக்கு போகிறோம், ஜம்முன்னாரோம், ஸ்லிம்மாக போகிறேன் சார். 1, 2, 3, 5, 6 pack வரும் சார். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் போனோம் சார், ஜெர்மன் கூட கற்றுக்கலாம் சார், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இங்கிலீஷ் சைனா ரெண்டும் சேர்ந்து பேசினா நல்லா ஜாபில் நிறைய ஓப்பனிங் இருக்குது சார், நான் ட்ரை பண்ணோம் சார். அதெல்லாம் நான் நிறைய இந்த வருஷம் ஐ வாண்ட் இது கற்றுக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு ஸ்லீப்பர் செல் குரூப் ஒன்று இருக்குது. யோகா கற்றுக்கணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், அரவிந்தர் ஆசிரமம் போகணும், வெள்ளையங்கிரி போகணும், ஜக்கி வாசுதேவ் கிட்ட போகலாமா இல்லை குரு ரவிசங்கர் கிட்ட போகலாமா? ரெண்டு இடத்துலையும் போக முடியல கூட்டமாக இருந்ததுன்னா நித்யானந்தர் ஆசிரமம் போய், முடிஞ்சா இமயமலை, அப்படியே காசிக்கு போகணும், எல்லாமே ஓசியில் போகணும். இனிமேல் நான் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் தான். முக்கியமாக 1st நான் போட போகிறது புஷ்பாஞ்சலி செட்டி. என்னப்பா சொல்கிற? புஷ்பாஞ்சலி எங்கள் குருவோட ஆன்மீக தயாரிப்பு, புஷ்பாஞ்சலி செட்டி போட்டால் போட்ட மாதிரியே இருக்காது. இதெல்லாம் சபதம் இல்லைங்க, இதெல்லாம் அபத்தம். அதாவது உங்கள் உடம்ப நீங்கள் தான் பார்த்துக்கணும், அதுக்கு போய் நீங்கள் சபதம் எடுத்து இட்லி சாப்பிட மாட்டேன், நூடுல்ஸ் சாப்பிட மாட்டேன், அந்த கடை சிக்கன் சாப்பிட மாட்டேன், இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன், அது உடம்புக்காகாது, இனிமேல் இவ்வளோதான் சாப்பிடுவேன், அவ்வளோதான் சாப்பிடுவேன், இதெல்லாம் ஒரே ஒரு மாதம் ஜனவரி மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுமா? லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணோம். இந்த மாதிரி சபதம் எடுத்தவங்கெல்லாம் 3 நாளில் திருப்பிட மாட்டிக்கிறாங்க. 10 நாளில் பீர் அப்படின்னு ஆரம்பித்து 15th ஹார்ட்டுக்கு போயிடுவாங்க. வாக்கிங்க்குன்னு வாங்கினாங்களே ஷூ, அதில் எலி கக்கா போயிருக்கோம், கரப்பா மூச்சு குடும்பம் நடத்தின்னு இருக்கோம், அந்த புஷ்பாஞ்சலி ஜெட்டி ட்ரெட்மில்ல காஞ்சின்னு இருக்கோம், யோகா கிளாஸ்லேருந்து ஹலோ அப்படின்னு கூப்பிட்டா சாரி சார் ராங் நம்பர்னு 4 வச்சுருவாங்க, ஜிம்முக்கு போய் திடீர்னு எக்ஸசைஸ் நிறுத்தினால அங்கங்கே முறுக்கிக்கிட்டு ஃபிசியோதெரபிக்கு போக வேண்டிய நிலம வந்தோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஹிந்தி இங்கிலீஷ் ஜெர்மன் சீனா ஃப்ரெஞ்சு இப்படி பல மொழி கற்றுக்க போனவங்க தமிழ் ஒழுங்காக பேச மறந்துடுவாங்க. அம்மாவை பெகன்வாங்க, அப்பாவை சாச்சான்னு வாங்க, பாட்டியை சேச்சின்னுவாங்க, அவ்வாவை பாவான்னு வாங்க, பாவாவை காவான்னு வாங்க, உளறி உளறி உருளைக்கிழங்கு கிண்டின்னு இருப்பாங்க. இப்படி 31st கடைபிடித்த சபதம் 1st வரைக்கும் ஃபாலோ பண்ணதா சரித்திரமே கிடையாது. அதுக்கு ஒரு கதை இருக்கு, அதாவது போர்வை வாங்க போன நாய் கதை. அந்த கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நல்ல இரவில் கடும் குளிர், அந்த குளிரில் ஒரு நாய் அப்படியே விரைத்து போயிருந்தது. அந்த விரைத்து போயிருந்த அந்த நேரத்தில் அதுக்கு குளிருக்கு போர்வை வேணும்னு தோணுச்சு. காலையில் விடிஞ்சதும் மொதல் வேலையாக ஒரு போர்வையை வாங்கிடணும்னு சபதம் போட்டுச்சு.
காலையில் விடிஞ்சதும் சூரியன் வந்தது. சூரியன் வந்ததும் வெயில் அடித்ததும் திரும்பவும் ஒரே உஷ்ணமாக இருந்ததுனால, சரி எதுக்கு வீணாக காசை செலவு பண்ணிக்கணும், நல்லா தான் வெயில் அடிக்குதே, அதனால் தேவையில்லை அப்படின்னு அந்த நாய் முடிவு பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருச்சு. இரவு வந்ததும் திரும்பவும் குளிர் அடித்தது. குளிர் அடித்ததும் அதால் தாங்க முடியலை. அப்போ காலையில் எழுந்ததும் மொத வேலையாக நம்ம ஒரு போர்வையை வாங்கி விட வேண்டும் அப்படின்னு திரும்பவும் சபதம் போட்டது. காலையில் விடிந்ததும் மறுபடியும் சூரியன் உதிக்கவும் வெயில் அடிக்கவும் வெக்கை அடிக்கவும் எதுக்கு வீணாக காசை வேஸ்ட் பண்ணியிருப்போமே, பரவாயில்ல நம்ம வாங்க வேண்டாம், திரும்பவும் குளிர், திரும்பவும் சபதம். மனிதர்களும் இப்படித்தான். நமக்கு கஷ்டம் வரும்போது சபதம் எடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு சுகம் கண்ட உடனே அந்த சபதத்தை அப்படியே மறந்துடுவோம். இந்த மாதிரி சுயநலமான சபதம்லாம் எடுக்கிறதுக்கு பதிலாக தெருவுக்கு, நாட்டுக்கு, ஊருக்கு, உலகத்துக்கு இப்படி பொதுநலமான சபதமாக எடுக்கணும். தனியாக இல்லைங்க, நாலஞ்சு பேராக சேர்ந்து, இல்லை ஒரு 10-15 பேராக சேர்ந்து குழுவாக எடுக்கணும். குழுவாக சபதம் எடுத்தால் அது ஜெயிக்கும், தனியாக சபதம் எடுத்தால் மறக்கும். ஐ எம் வெரி பிஸி. ஏன்னா விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். சாரி, ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டு போயிட்டேன். இந்த நியூ இயர்க்குள்ளே நீங்கள் மறக்காமல் ஒரு சபதம் இருக்கணும். வேறு ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே, ஹாப்பி நியூ இயர்.